அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம பசங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சொல்லித்தரும்போதே அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும் அதெல்லாம் சொல்லித்தருவோம் அதே அளவுக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் கூட அவங்க அதில் நம்மக்கிட்ட ஒரு கிளாஸில் நடக்கிற விஷயமா இருக்கலாம் இல்லை கிளாஸில் அவங்க டீச்சர் சொன்ன விஷயமா இருக்கலாம் அதை கூட நம்ம என்ன பண்ணணும்னா உண்மையாக நேர்மையாக நம்மக்கிட்ட நடக்கணும் அப்படிங்கிறத கூட நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரலாம் அதை நம்ம எப்படி சொல்லித்தரலாம்னா சத்தியமே வெல்லும் அப்படிங்கிற ஒரு சின்ன கதை மூலமாக அவங்களுக்கு நம்ம தரலாம் எப்படின்னா இப்போ அக்பர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த அக்பரோட அமைச்சரவையில் இருந்ததுலேயே ரொம்ப சிறந்தவர் புத்திசாலியானவர் அக்பருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவர் பீர்பால் பீர்பால் பற்றி சொன்னோன்னா நம்ம பசங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க அப்படிப்பட்ட பீர்பாலை அக்பருக்கு மட்டும்தான் அவரோட அமைச்சரவையில் பிடிச்சிச்சே தவிர கூட இருந்த மற்ற அமைச்சர்களுக்கோ மந்திரிகளுக்கோ என்ன பண்ணலைன்னா அவர் பிடிக்கல பிடிக்கலைனாலும் அவர் மேலே எப்பயாவது அதை வெளிப்படுத்தாமல் இருந்தாங்க அவர் மேலே ஒரு பொறாமை குணத்தோடே இருந்தாங்க எப்படியாவது வந்து அக்பர்கிட்ட அவருக்கு ஒரு கெட்ட பேரை தரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களோட எண்ணமாக இருந்துச்சு இதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருக்க அந்த அமைச்சர்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்க அந்த திட்டத்தில் அந்த அமைச்சரில் தாவூத் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமானவர் அவர் இருந்தார் அந்த தாவூத் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் பீர்பாலை வந்து எப்படியாவது மன்னர்கிட்ட விடணும் அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கம் அதனால் என்ன பண்ணுறேன் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் ஆனால் நீங்களும் அதே அளவுக்கு எனக்கு முழுசாக ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு சொல்கிறாரு சரி நாங்களும் தர்றோம் அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்டு அவர் சொல்கிறாரு நாளைக்கு வந்து நான் வந்து அமைச்சரவைக்கு கொஞ்சம் லேட்டாக வருவேன் இந்த கூட்டத்துக்கு நீங்கள் வந்து ஏன் லேட்டாக வரேன்னு கேட்பார் மன்னர் அதுக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும் மன்னர்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க அதே மாதிரி அந்த நாள் கூட்டம் முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் அமைச்சரவை ஆரம்பிச்சிடுச்சு மன்னர் பீர்பால் மற்ற அமைச்சர்கள் எல்லாரும் இருக்காங்க இந்த தாவூத் மட்டும் வரல அப்போ வந்து அமைச்சரவை ஆரம்பிக்க போகும்போது ஒரு அமைச்சர் எந்திரிச்சு சொல்கிறாரு மன்னா இன்னும் தாவூத் வந்து வரல இங்கே அப்படின்னு சொல்கிறாரு சொல்லும் போது மன்னர் கேட்குறாரு அக்பர் கேட்குறாரு ஏன்பா இன்னும் வரல அப்படின்னு அதுக்கு உடனே இன்னொரு அமைச்சர் எந்திரிச்சு சொல்கிறாரு நேற்று மாலை வந்து அவர் வீட்டுக்கு போகும்போது அவர் வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு காட்சியை அவர் கண்ணில் பார்த்துட்டாரு அதை வந்து அவரால் ஏற்றுக்க முடியலை அவர் பார்த்த காட்சியை அதனால வந்து எப்படி வர்றதுன்னு நினச்சி இதே மனசை வந்து பாதிச்சுட்டு இருக்கு அவருக்கு அதனால அவர் கொஞ்சம் லேட்டாக தாமதமாக வர்றேன்னு சொல்ல சொல்கிறாரு அப்படின்னு சொன்னார் அப்படி என்ன காட்சியை பார்த்தாரு அவர் அப்படின்னு இவங்க எல்லாரும் பேசிகிட்ருக்கும்போதே தாவூத் வந்துட்டார் வந்து சொல்கிறாரு வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்கிறாரு உடனே அக்பர் கேட்குறாரு என்ன தாவூத் நான் கேள்விப்பட்டது உண்மையாக நீ வந்து இதை மாதிரி ஏதோ பார்க்கக்கூடாத காட்சியை பார்த்துட்டு அதனால லேட்டாக வருவேன்னு சொல்கிறாங்க அப்படி என்ன காட்சியை பார்த்துட்டு அப்படின்னு கேட்குறாரு உடனே தாவூத் சொல்கிறாரு ஆமாம் மன்னா அதை நினச்சா இப்போவும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அதுக்கு எப்படிப்பட்ட தண்டனை நீங்கள் கொடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு உடனே மன்னர் சொல்கிறாரு அப்படியா எல்லாருக்கும் தண்டனை ஒன்று தான் சட்டம் ஒன்று தான் அதனால் நீ யார் என்ன தப்பு செஞ்சாங்கன்னு மட்டும் சொல் மற்றதான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவர் சொல்கிறாரு இல்லை நேற்று மாலை வந்து இந்த மாதிரி நான் நடந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் எனக்கு முன்னாடி தான் பீர்பால் போகிறாரு இருக்கும்போது அங்கே என்ன பண்ணனுச்சுன்னா ஒரு தங்க மாலை கடந்துச்சு கீழே அதை வந்து பீர்பால் யாருக்கும் தெரியாம சுத்தி முத்தி பார்த்துட்டு அதை எடுத்து அவர் வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை கேட்டோன்னு பீர்பாலுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு அக்பருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு இப்படி ஒரு விஷயமே நடக்கலையே சொல்றாரு அப்படின்னு பீர்பால் யோசிச்சிட்டு இருக்கார் இருக்கும்போது அவர் சொல்கிறாரு பீர்பாலா அப்படின்னு கேட்குறாரு அக்பர் ஆமாம் மண்ணா இதுதான் எப்படி மறைக்கிறது உங்ககிட்ட சொல்லவும் இருக்க முடியல அப்போன்னு பார்த்து அந்த ஒரு இளைஞன் அந்த பக்கமாக வந்தவன் வேற கேட்டான் என்னோடய மாலையை பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு கேட்டான் நான் அவனை கூப்பிட்டு சொல்லலான்னு முயற்சி பண்ணுறதுக்குள்ளே அவன் போயிட்டான் அந்த இடத்த விட்டு அதனால் என்னால் சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே மன்னர் சொல்கிறாரு சரி இதுக்கு சரியான தண்டனை நான் கொடுக்குறேன் பீர்பாலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பீர்பால் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கும்போது அவர் பீர்பால் சொல்கிறாரு இல்லை மன்னா இதை மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கவே இல்லை ஆனால் நேற்று மாலை வந்து நான் அந்த பக்கமாக போனது வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாரு பீர்பால் உடனே இவர் சொல்கிறாரு தாவூத் சொல்கிறாரு இதுக்கு வந்து சரியான தண்டனை கொடுக்கணும் மண்ணா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு இரும்பு கம்பியை பழுக்க காய்ச்சி எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வரும்போது என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டை வந்து அவரை தொட சொல்லுங்கள் பீர்பால் அவர் தொடும்போது அவர் உண்மையிலே சத்தியவானா இருந்தால் சத்தியமான வார்த்தை சொல்லியிருந்தால் அவர் கை வந்து சுடாது அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் உடனே பீர்பால்கிட்ட கேட்குறாரு அக்பர் என்ன பீர்பால் உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு எனக்கு சம்மதம் அண்ணா நான் ஒத்துக்கிறேன் இந்த தண்டனைக்கு ஆனால் நான் இந்த கம்பியை தொடுறதுக்கு முன்னாடி தாவுத்தும் அவரோட கையால் அந்த பழுக்க காய்ச்சின கம்பியை தொடணும் அப்படி தொட்டாருன்னா அவருக்கு அவர் சொன்னது சத்தியமான வார்த்தையாக இருந்தால் அவர் கையும் சுடாதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே இதை கேட்டு இதை எதிர்பார்க்கவே இல்லை தாவூத் அவர் உடனே என்ன சொல்லிட்டார் ஐயோ என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி கத்துறாரு உடனே அக்பர் கேட்குறாரு ஏன் கத்துறனி அப்படின்னு ஐயோ மண்ணா மன்னிச்சிருங்க பீர்பால் மேலே எங்கள் எல்லாருக்குமே பொறாமல் அதனால தான் வந்து நான் இப்படி ஒரு தண்டனை இப்படி பார்க்காத காட்சியை பார்த்தேன்னு சொல்லி பொய் சொல்லிட்டேன் இதுக்கு எல்லாரும் உதவி பண்ணாங்க அக்பர் மேலே பீர்பால் மேலே எந்த தப்புமே இல்லை மண்ணா அப்படின்னு சொல்கிறாரு உடனே பீர்பாலோட புத்திசாலித்தனத்தை அக்பர் அப்ப எல்லாருக்கிட்டையும் எடுத்து சொல்றாரு இப்ப தெரியுதா ஏன் எனக்கு பிடிக்குதுன்னு ஏன் எல்ல உங்க எல்லாரையும் விட சிறந்தவனா இருக்கான்னு அப்படின்னு சொல்றாரு ஒரு உண்மையை கூட அவருக்கு வந்த தண்டனையிலேருந்து அவரை தப்பிக்கணும்னு கூட நினைக்கல அந்த உண்மையை கூட அவர் தானாகவே செஞ்ச தப்பை வந்து ஏற்றுக்கிட்டு ஒத்துக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு புத்திசாலியாக இருந்திருக்கார் பீர்பால் இதே மாதிரி நம்ம பசங்கக்கிட்டையும் ஒரு கிளாஸ்ல ஒரு ஹோம்ஒர்க் செய்யலை இல்லை மறந்துட்ட இல்லை டெஸ்ட்டில் இவ்வளோ தான் மார்க் வாங்கியிருக்க அப்படிங்கிறத கூட நம்மக்கிட்ட நேர்மையாக சொல்ல சொல்லிவிட்டு நம்ம அதுக்காக அவங்களுக்கு தண்டனை தரப்போகிறது கிடையாது பரவாயில்லப்பா இந்த தடவை இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் அடுத்த தடவை படி இந்த தடவை இதை செய்யலையா நாளைக்கு சேர்த்து இதையும் செஞ்சு கொண்டு போய் மிஸ் கிட்டே நல்ல பேர் வாங்க அப்படின்னு தான் சொல்லி தருவோமே தவிர மற்ற எதையுமே நம்ம சொல்லி மாட்டோம் அதனால எப்பவுமே பசங்க கிட்ட உண்மையா இருக்கணும் மற்றவங்க கிட்ட நேர்மையா நடந்துக்கணும் நமக்கு நம்மளே ஃபர்ஸ்ட் உண்மையா நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் எப்பவுமே நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் இதை மட்டும்தான் அவங்க எல்லாருக்கிட்டையும் தான் கேட்டுக்கிறேன் நன்றி